ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருஸ்கு குக் ஹவுஸ். இன்றைக்கு நான் கனவா கறியோடு வந்திருக்கிறேன். இந்த கனவா கறி நான் மண் சட்டியில் செய்ய போகிறேன். மண் சட்டி வந்து எவ்வளவோ நன்மைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதோடய டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் மண் சட்டியில் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால். அதால் தான் நான் மண் சட்டியோடு வந்திருக்கேன். இதற்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கொண்டு வந்திருக்கிறேன். ரெண்டு சின்ன கனவை எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கொண்டு வந்திருக்கிறேன். ஹாஃப் டீஸ்பூன் கடுகு, ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம், 3.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் பல்லு, உள்ளி சின்ன துண்டு, இஞ்சி பொடியாக நறுக்கி எடுத்து வந்திருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் வெட்டி எடுத்திருக்கிறேன். 2 தக்காளி பழம் வெட்டி எடுத்திருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டிக்கு வந்து 4 டீஸ்பூன் உங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. எண்ணெய் கொதிச்சு வந்தால் பிறகு அதுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் கடுகை போட்டு கொஞ்சம் கடுகு வந்து வடிக்கு மட்டும் விழுவோம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின இஞ்சியை போட்டு அதையும் வந்து இஞ்சி வந்து இந்த வாசம் பச்சை வாசம் எல்லாம் போக மட்டும் கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து அதை வதக்கி விடுவோம். அதுக்கப்புறமா நாங்கள் வெட்டி வைத்த வெங்காயத்தையும் அதுக்குள்ளே போட்டு கலந்து விடுவோம். வெங்காயத்தை போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து இஞ்சியோட மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ நாங்கள் அந்த வெட்டி வைத்த உள்ளியை வந்து இதுக்குள்ளே போடுவோம். அதை உள்ளி அதுக்குள்ளே நாங்கள் போட்ட பிறகு அதையும் இந்த பொரிஞ்சு கொண்டிருக்கிற வெங்காயம் அதுகளையும் ஒரு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். எவ்வளோத்துக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோமோ அது அவ்வளோத்துக்கு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வடிவாக பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நாங்கள் வெட்டி வச்ச பச்சை மிளகாயையும் இதோடு சேர்த்து விடுவோம். இப்போ நாங்கள் போட்ட எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விட்டா பிறகு அது நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேணும். அது நல்ல வடிவாக எல்லாம் சேர்ந்து கோல்டன் கலருக்கு எல்லாம் மாற மட்டும் அப்படியே நாங்கள் விடுவோம். அடுப்படியே அடிப்பிடிச்சிடாமல் கவனமாக பார்த்து பார்த்து கலரை கொண்டுருந்தோம்னு சொன்னால் அது கலர் எல்லாம் மாறி தண்டப்பாடிலேயே அது கோல்டன் கலருக்கு மாறி கொண்டு வரும். இதுக்குள்ள நாங்கள் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், வெந்தயம் இதுக்குள்ள போட்டுட்டு ஒரு கப் மிக்ஸ் நல்ல வடிவாக ஒரு கப் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறமா அது ரெண்டும் வந்து சேர்ந்து அதோட வெங்காயத்தோடு சேர்ந்தா பிறகு ஒரு வாசம் உண்டு வேறு பொரிஞ்சு. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு வடிவாக பொரிஞ்சு நல்ல வடிவாக வந்தால் பிறகு வெட்டி வைத்த கனவாயை அதுக்குள்ளே போடுவோம். கனவாயை அதுக்கு போட்ட பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சளையும் நாங்கள் இதுக்குள்ளேயே சேர்ப்போம். சேர்த்து போட்டு நல்ல வடிவை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த கணவாயோட மஞ்சள் எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு வர்ற மாதிரி நாங்கள் பார்க்க வேணும். அப்போ அதுக்காண்டி நல்ல வடிவாக எவ்வளோத்துக்கு முடியுமோ அவ்வளோத்துக்கு எல்லாத்தையும் இருக்கும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணப்பட்டுட்டது. இதுக்குள்ளேயே நாங்கள் உப்பையும் நாம் அது இதுக்குள்ளே 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவுத்துக்கு உப்பு வேணுமோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நல்ல வடிவாக உப்பு எல்லாம் சேர்த்த பிறகு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு மூடி எடுத்து மூடி விடுங்கோ. அது தண்டபாலிலேயே உள்ளுக்கு இருந்து அப்படியே அந்த தண்ணி எல்லாம் வந்து அவிஞ்சு கொண்டு வரும். அதுக்கப்புறமா ஒரு 5-10 மினிட்டுக்கு பிறகு நீங்கள் அந்த மூடி ஒருக்க திறந்து திருப்பி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நீங்கள் ஒருக்க நல்ல வடிவாக திருப்பியும் ஒருக்க மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பியும் அதற்க மூடி தண்டபாலிலேயே அவிய விடுங்கோ. 10 மினிட்டுக்கு பிறகு நீங்கள் திருப்பி ஒருக்க ஓப்பன் பண்ணி பார்த்துங்கன்னு சொன்னால் அதுக்கு தண்ணி எல்லாம் பற்றி கனவா வந்து நல்ல வடிவாக அவிஞ்சு வந்திருக்கும். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் திருப்பி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பியும் ஒருக்கா மூடி விடுறேன். என்னென்னா அந்த கனவா வந்து அப்படியே பொறிஞ்சு வர வேணும். அப்படி இருந்தால் அந்த பாசம் எல்லாம் நல்லா இருக்கும். நான் ஒருக்கா மூடி திருப்பி அதை அவை மூடி விட்டுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்ல வடிவாக பொறிஞ்ச மாதிரி வந்திருக்கு. நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்குள்ள நான் வெட்டி வச்ச தக்காளியை வந்து அதுக்குள்ளே போடுறேன். அதையும் வந்து ஒரு நன்றாக மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி அந்த தக்காளி பழம் கனிஞ்சு வாரதுக்காண்டி நான் ஒருக்கா மூடி விட போகிறேன். அது மூடி அந்த திருப்பி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்ட்டா ஒரு 10 மினிட்டால் தக்காளி பழம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்ல வடிவாக வந்திருக்கும். அதுக்கப்புறமா 3.5 ஸ்பூன் மிளகாத்தூளை நான் இதில் சேர்த்துட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். அப்போ தான் இந்த மிளகாத்தூள் பச்சை வாசம் எல்லாம் போய் இதாக வரும். நான் அதுக்கப்புறமா ஒருக்கா திருப்பி மூடி விடுறேன். அந்த மிளகாத்தூள் அவிஞ்சு வாரத்துக்கான இந்த கணவாயோடு சேர்ந்து அவிஞ்சு வர வேணுமெண்டா திருப்பி மிக்ஸ் பண்ணி போட்டு 1 கப் தண்ணி நான் இதுக்குள்ள விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி நான் தான் மூடி விடுறேன். ஒரு 10 மினிட்டுக்கு மூடி விட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா கறி ரெடி ஆகிடும். அதுக்கு வந்து இல்லை கறியெல்லாம் பற்றி நல்ல வடிவாக வந்திருக்கு. நான் இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஆல்ரெடி கரைச்சி வச்ச பால், 1 டீஸ்பூன் பால் வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன். அதையும் நான் இதுக்குள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு
நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு நான் மூடி விட போகிறேன். அப்போ எல்லோரும் வந்து சேர்ந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வர்றதுக்காண்டி நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி விட போகிறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு 5 மினிட்டுக்கு பிறகு திருப்பி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்டா, கனவா கறி வந்து அவிஞ்சு கனவா ரெடி ஆகிடும். நான் இப்போ தான் இதுக்குள்ளே ஆல்ரெடி கழுவி வச்சுருந்த கருவேப்பிலை வந்து அதை வந்து நான் இதுக்குள்ளே வந்து போட போகிறேன். போட்டுட்டு நல்ல வடிவாக இருக்கும், மிக்ஸ் பண்ணி போட்டு விடுவோம். கருவேப்பிலை போட்டால் பிறகு நான் 5 மினிட்டுக்கு திருப்பியும் இருக்கா மூடி விடுவோம். மூடி விட்டுட்டு நீங்கள் திறந்து பார்த்தீங்களா, எல்லாமே பற்றி கறி கனவாக ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகும், இந்த கறி வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒருக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. Thank you for watching my mom's video. Please don't forget to subscribe and to like. Also hit the notification bell because my mom will be posting new videos weekly. Thank you.